வெல்கம் டு மிஸ்பாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நாம பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடுற கத்திரிக்காய் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எங்க சேனல்ல பிரியாணி ரெசிபியும் போட்டிருக்கோம், உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாம கத்திரிக்காயில என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கத்திரிக்காயில கிரீனு, வயலட்டு, பிளாக்கு, ஒயிட்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கத்திரிக்காயில அதிக அளவு இரும்பு, கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. இதனால இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கத்திரிக்காய் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புற்றுநோயை உருவாக்கும் செல்களை எதிர்த்து நம்ம உடம்புக்கு நன்மை அளிக்கக்கூடிய சக்தியும் கத்திரிக்காய்க்கு இருக்குது. கத்திரிக்காயில் கொழுப்பு இல்லை, அதனால வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனாலும் கத்திரிக்காயை சுட்டோ கிரில் செஞ்சோ சாப்பிட்டா தான் கெட்ட கொழுப்பை அதிகமாக குறைக்க உதவும். மொத்தத்தில் கத்திரிக்காய் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது கழுவி எடுத்த கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டுக்கலாம். தண்ணி இருக்கிறதுனால தெரிக்குது, கொஞ்சம் பார்த்து செய்யணும். நான் ஒரு கத்திரிக்காயை 4 வெட்டியிருக்கேன். ஃபுல்லாக வெட்டக்கூடாது, கீறினா போதும். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். நல்லா வெடிக்குது, வறுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்த கடலை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகு. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம் கடைசியாக. இப்போ இது ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும், வெடிக்கலைன்னா ஒரு கசப்பு டேஸ்ட் வரும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். ஒரு தக்காளி பழமும் போட்டுக்கிறேன். இது நாட்டு தக்காளி இல்லை, பெங்களூர் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வறுக்கணும். அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி தெரியுது. இப்போ இது கூட நம்ம வந்து எடுத்து வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். 1 எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி அதை இதில் சேர்த்துருக்கேன். இந்த பாருங்க எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. ரொம்பவே வெந்துடக்கூடாது, 1/4 தான் வெந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சதை அந்த பொடியில் நல்லா தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வறுத்துக்கணும், 1-2 நிமிஷம் வறுத்தா போதும். பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.